ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் மேக்ஸில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ரெண்டில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம் வாங்க கணக்கை ரீட் பண்ணலாம் ஓர் என் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் இருபத்தி நான்கு பை ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவாம்மா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே செய்ய போகிறோம் ஓகேவா நான் ஃபஸ்ட்டு வந்து தீர்வுன்னு எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஓர் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ நான் அந்த ஓர் என்னை எக்ஸுன்னு எடுக்க போகிறேன் ஓகேவாம்மா அப்போது ஓர் என் ஈக்வல் டு எக்ஸ் என்க ஓகேவாம்மா ஓர் எண்ணை வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் என்கன்னு எடுக்கிறேன் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதன் தலைகீலி அப்போ அந்த எண்ணினுடைய தலைகீலி ஓகேவா அப்போ அதன் தலைகீலி எக்ஸினுடைய தலைகீலி வந்து என்ன அதை அப்படியே ஒன்று பைன்னு எழுதணும் ஓகேவாம்மா அதுதான் அதனுடைய தலைகீலி ஓகேவா அப்போ அதன் தலைகீலி ஒன்று பை எக்ஸ் ஓகேவா ரெண்டு வேர்டு முடித்தாச்சு ஓர் என் அந்த எண்ணை நான் எக்ஸுன்னு வச்சுருக்குறேன் அதன் தலைகீழி அது வந்து ஒன்று பை எக்ஸு ஆகியவற்றின் வித்தியாசம் வித்தியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா கழித்தல் ஓகேவாமா அப்போ அது வந்து நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ கணக்கின்படி எப்படி நமக்கு அது வந்தது அந்த ஸ்டெப்புன்னு தெரியாமல் போயிடக்கூடாது அதனால் கணக்கின்படினு எழுதிக்கிடுங்க அது ஆகியவற்றின் வித்தியாசம் அப்போ இந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஓகேவாமா ஆகியவற்றின் வித்தியாசம் எவ்வளவு இருபத்தி நான்கு பை ஐந்து ஓகேவா இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அந்த எண்ணெய் காண்க ஓகேவாமா இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இது தான் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல்டு இருபத்தி நான்கு பை ஐந்து இப்போ நம்ம இதுக்கு நம்ம மீச்சுமை எடுக்க போகிறோம் மீச்சுமை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸுன்னு எடுத்துருக்குறேன் இங்கே வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேவாமா அப்போ நம்ம மீச்சுமை எடுக்கும்போது கீழே உள்ள நம்பர் ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கிட்டு குறுக்கு பெருக்கள் பெருக்கிடலாம் ஓகேவா அப்போ ஒன்றையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு இந்த குறுக்கு பெருக்கள் பெருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஓர் ஒன்று ஒன்று ஈக்குவல்ட்டு இங்கே என்ன இருக்குது இருபத்தி நான்கு பை ஐந்துன்னு இருக்குது ஓகேவா இப்போ இது பின்னத்தில் இருக்குது ஸோ நம்ம இதை என்ன சீரோனா மறுபடி குறுக்கு பொருட்கள் பெருக்க போகிறோம் இந்த ஐந்தை கொண்டு மேலே உள்ள நம்பர் கூட இந்த எக்ஸை கொண்டு இங்கே பெருக்க போகிறோம் அப்போ என்ன வரும் ஐந்து இன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்வல் டு இருபத்தி நான்கு எக்ஸ் ஓகேவாம்மா இப்போ இந்த ஐந்து உள்ளே கொண்டு பெருக்குங்க ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஓர் ஐந்து ஈக்குவல் டு இருபத்தி நான்கு எக்ஸ் இப்போ இந்த இருபத்தி நாலு எக்ஸை நான் இங்கே கொண்டு வர போகிறேன் ஏற்கனவே இங்கே இருக்கிற ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் கடத்தால் எக்ஸ் எழுதுவோம் அப்போ இந்த ப்ளஸ் இருபத்தி நாலு இங்கே வரும்போது மைனஸ் இருபத்தி நான்கு எக்ஸு இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது மைனஸ் ஐந்துன்னு இருக்குது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது வந்து நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு தருது ஓகேவா இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம ஐ மெத்தட் போட்டு படிச்சிருக்கிறோம் ஐ மெத்தட் வந்து என்ன அப்படின்னா பெருக்குனா ஐஞ்சு இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு வரணும் கூட்டுனா மைனஸ் இருபத்தி நான்கு வரணும் ஓகேவாம்மா அப்போ ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கூ ஓகேவா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் ஒன்று போனால் இருபத்தி நான்கு இப்போ இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பருக்கு தான் மைனஸ் வரும் அது எந்த எண்ணுக்குங்கிறத கீழே தான் கீழே உள்ள நம்பர் தான் செலக்ட் பண்ணும் இங்கே வந்து மைனஸ் இருக்குது அப்போ பெரிய எண்ணுக்கு நமக்கு என்னது வரும் மைனஸ்ன்னு வரும் ஓகேவாம்மா வேணால் பெருக்கி பார்த்துக்கோங்க ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இங்கே பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் ஓகேவா கரெக்டாக இருக்குது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற கெழுவால் நம்ம வகுக்க போகிறோம் பை ஐந்து பை ஐந்து வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுத்துடலாம் ஓர் ஐந்து 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 இருபத்தைந்து அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் தள்ளி எழுதிக்கலாம் என்ன வரும் கீழே ஐந்து எக்ஸ் மேலே வந்து ப்ளஸ் ஒன்று ஓகேவா இன்று இங்கே ஒன்று அப்போ எக்ஸ் மேலே வந்து மைனஸ் ஐந்து ஓகேவாம்மா ஈக்குவல் டு ஸீரோ இப்போ இதில் இருந்து ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் இந்த ரெண்டையும் பெருக்குனா ஜீரோ வருதுன்னா ஒன்று இந்த நம்பர் ஜீரோவாக இருக்கும் அல்லது எக்ஸ் மைனஸ் ஐந்து வந்து ஜீரோவாக இருக்கும் ஓகேவா ஆர் எக்ஸ் மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா அப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிப்போம் ஐந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டு ப்ளஸ் ஒன்று அங்கே போகும்போது மைனஸ் ஒன்றாக மாறும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன வரும் பெருக்கல்ல இருக்கிற ஐந்து வந்து இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும் அப்போ மைனஸ் ஒன்று பை ஐந்து அடுத்தால இங்கே பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஐந்து அங்கே போகும்போது ப்ளஸ் ஐந்தாக மாறும் ஓகேவா அப்போ நமக்கு வந்து அந்த எண்களை காண்கள் தான் கேட்டிருக்காங்க ஸோ தேர் ஃபோர் அந்த எண் அந்த எண்கிறது நம்ம வந்து ஒரு எண்ணை நம்ம என்ன எடுத்தோம் எக்ுன்னு எடுத்தோம் ஓகேவா அப்போ அந்த எண் நமக்கு என்ன வரும் மைனஸ் ஒன்று பை ஐந்து அல்லது ஐந்து ஓகேவாம்மா இவ்வளவு தான் ஆன்சர் ஓகே நமக்கு இதில் முக்கியமாக தெரிய வேண்டியது கணக்கில் அவங்க கொடுத்துருக்கிறதை எடுத்து எழுதுறோம் இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு எண் அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்குறோம் அதனுடைய தலைகீழி ஸோ ஒன்று பை எக்ஸு அதனுடைய வித்தியாசம் மைனஸ் எவ்வளவு இருபத்தி நான்கு பை ஐந்து ஓகேவா இதிலேருந்து நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம் ஓகேவாம்மா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்